Hi friends, welcome to Anand's Recipes. இன்னைக்கு இந்த வீடியோல ஸ்வீட் கார்ன் பிரியாணி சூப்பரா எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். இந்த பிரியாணி ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ஸ்வீட் கார்ன் சும்மா சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி பிரியாணிலையும் போட்டு சாப்பிடலாம், ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். எங்கள் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூடியூப்பில் கமெண்ட்ஸ்க்கு கீழே வந்துட்டுருக்கு. அதில் போய் கிளிக் பண்ணிங்கன்னா அதோட ரேட்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வேணுங்கிற பொருளை ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். வந்து கார்ன் உதுத்தது ஃப்ரிட்ஜில் இருந்தது, அதை வந்து ரைஸ் பண்ணிடலான்னு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு தேவையானதெல்லாம் அந்த சிம்பிள் தான், வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், புதினா, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நான் வந்து எப்போவுமே எங்கள் அன்னம்ஸ் பிரியாணி மசாலா போட்டுருவேன், ஏன்னா பட்டை கிராம்பெல்லாம் போடுறதில்லை. இப்போ இந்த ஒரு மசாலா போட்டால் போதும். அப்புறம் நெய், எண்ணெய், அவ்வளோதான். டக்குன்னு வந்து பிரியாணி செஞ்சிடலாம். நிறைய பேர் வந்து இந்த பிரியாணி மசாலா யூஸ் பண்ணி எப்படி பிரியாணி பண்ணுறது அப்படின்னு கூட கேட்டிருந்தீங்க. இப்போ வந்து பார்க்கலாம். நம்ம வந்து பட்டை கிராம்பெல்லாம் யூஸ் பண்ணாமல் இதை மாத்திரம் யூஸ் பண்ணால் போதும். எண்ணெய் வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவு ஊற்றிக்கலாம். அப்புறம் நெய் 2 டீஸ்பூன். நீங்கள் நெய்க்கு பதிலாக எண்ணெயே ஃபுல்லும் ஊற்றுறதுனாலும் ஊற்றிக்கலாம். இப்போ இதில் வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ பச்சை மிளகாய், தக்காளி அதையும் போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுடலாம். தேவையான உப்பு போட்டுடலாம், அப்போ தான் சீக்கிரம் வதங்கிடும். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் இந்த புதினா 1 கைப்பிடி அளவு. நல்லா வதக்கிக்கலாம். 1 மீடியம் சைஸ் தக்காளி 2 போட்டேன், அப்போ தான் நல்லா புளிப்பு டேஸ்டில் நல்லாயிருக்கும். வெங்காயமும் 1 மீடியம் சைஸ் வெங்காயம் 2 போட்டேன். இப்போ வந்து கார்னை போட்டுக்கலாம். கார்ன் வந்து அப்படியே ஒரு கார்ன் முழுசாக இருக்கு இல்லையா, அதை வாங்கிட்டு வந்ததும் எப்போவுமே உதுத்து வச்சுருவேன். 1 கார்ன் அளவுக்கு இருக்குது. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதோட வேறு வெஜிடபிள்ஸ் இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி கார்ன் நிறையா இருக்கிறதுனால கார்னை மாத்திரம் வச்சு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் இந்த பிரியாணி மசாலா, அது வந்து 1 1/4 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். இது குட்டினால நான் கொஞ்சம் போடுறேன், ஏன்னா எதுவுமே போடல, எல்லா ஸ்பைசஸும் இதிலே கலந்துருக்கு. அப்புறம் காரத்துக்கு மிளகாப்பிடி, தனி மிளகாப்பிடி 1 ஸ்பூன், ஏன்னா பச்சை மிளகாய் 2 சேர்த்துருக்கோம். காரத்துக்கு உங்கள் காரத்துக்கு பார்த்து சேர்த்துக்கங்க. மஞ்சப்பொடி 1 1/4 டீஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாஸ்மதி ரைஸை கழுவிட்டு 1/2 அன் அவர் ஊற வச்சுருக்கேன், அதையும் வந்து போட்டுக்கலாம். 1 டம்ளர் சேர்த்துருக்கேன். இதுக்கு 1 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம், ஏன்னா 1/2 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம் மெதுவாக, ஏன்னா ரொம்ப ஊறிடுச்சு, உடஞ்சிரும் அரிசி. அப்புறம் இப்போ ஹாட் வாட்டர் தான் ஊற்ற போகிறேன். 1 டம்ளர் ஒரு 1 1/4 டம்ளர். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா கொதி வந்ததும் குக்கரை மூடி 1 விசில் விட்டாலே போதும். நல்லா அரிசி ஊறிடுச்சு, ஊறலைன்னா 2 விசில் விட்டுக்கலாம், 1 விசில் விட்டாலே போதும். நீங்களும் சுவையாக சமைக்கணுமா, எங்கள் மசாலா பொடிகளை யூஸ் பண்ணி பாருங்கள். அதெல்லாம் வாங்கணுன்னா ஸ்க்ரீனில் வர்ற வெப்சைட்டுக்கும் வாட்ஸ்அப் நம்பருக்கும் போய் ஆர்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் வேணுங்கிறத வாங்கிக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா கொதி வந்துருச்சு, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும்.
mix பண்ணி விட்டுட்டு குக்கரை மூடி ஒரு விசில் விட்டுறலாம். கார்ன் பிரியாணிக்கு சைட் டிஷ்ஷா முட்டை தான் வேக வச்சுட்டு இருக்கோம். மூணு முட்டை, என் பையன் ஏதோ ட்ரை பண்றேன்னா அதனால மூணு முட்டை வேக வச்சுட்டு இருக்கோம். முட்டை பாருங்க வேக வச்சு உரிச்சிட்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு பெப்பர் எல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணிட்டு அவிச்ச முட்டையை ரெண்டு ஹாஃபாக கட் பண்ணி முடிச்சாச்சு. எக் ஃப்ரையும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். சூப்பராக பிரியாணி ரெடி ஆயிடுச்சு பாருங்க. ரைஸ் அப்படியே உதிரி உதிரியாக இருக்கு, கொஞ்சம் கூட அடியெல்லாம் பிடிக்கலை. உதிரி உதிரியாக சூப்பராக ஸ்வீட் கார்ன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ஸ்வீட் கார்ன் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க. எல்லாமே வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் தான், ஒன்றுமே மெனக்கெட்டு எதுவுமே செய்யலை. ஸ்வீட் கார்னை மாத்திரம் உதித்து வச்சுருந்தோன்னா டக்குன்னு செஞ்சிடலாம் நிமிஷத்தில். அதுவும் இந்த மாதிரி மலைக்கு குளிருக்கெல்லாம் சூடாக இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி வந்து சளியாக இருக்கிறதுனால ஆனியன் ரைத்தா வைக்கலை, எக் மசாலா தான் வச்சுருக்கேன். அதுவும் ரொம்ப சிம்பிள் தான். எல்லோரும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் அன்எம்ஸ் ரெசிபீஸை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.